ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுதா சுரபி. ஜோதிடத்தில் தெய்வ அம்சம் என்று சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் குருவைத்தான் சொல்கிறோம். தெய்வ அம்சம் பொருந்திய ஞானம் தரும் மரங்கள் அனைத்தும் குருவின் அம்சமாகவே போற்றப்படுதுங்க. ஜோதிடத்தில் குழந்தை செல்வத்தை வழங்கும் அதிகாரம் குருவுக்கும் ஜாதகத்தில் உள்ள 5 அதிபதிக்கும் உண்டு. அரசமரத்தின் அடியில் பல பஞ்சாயத்துக்கள் மற்றும் வழக்குகள் தீர்க்கப்படுவதை கிராமங்களில் பார்க்கலாம். குரு மற்றும் சனீஸ்வரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் சிறந்த நீதிமான் இருப்பாங்க. கௌதம புத்தர் போதி மரம் எனப்படும் அரசமரத்தின் கீழிருந்து தியானம் செய்த போது அவருக்கு ஞானோதயம் பிறந்ததால் அந்த மரம் போதி மரம் என்ற பெயரில் புத்தி தரும் மரமாக பௌத்தர்களால் வணங்கப்பட்டு வருதுங்க. அரசமரத்தடி பிள்ளையார் என்ற பெயரில் மரத்தடியில் பிள்ளையார்கள் வைக்கப்பட்டு அரசமரமும் ஆலமரமும் இந்து சமயத்தவரால் தெய்வீக மரங்களாக போற்றப்படுது. சரி, அரசமரத்தை சுற்றுவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. நம்ம கிராமத்தில் உள்ள பெண்கள் திருமணம் முடிந்து 1 வருடம் 2 வருடங்கள் ஆகியும் குழந்தை பேரு கிடைக்கல அப்படின்னா, வீட்டில் உள்ள பாட்டிமார்கள் குழந்தை பேரு கிடைக்கணும் அப்படின்னா, நீ தினமும் காலையில் குளித்து விட்டு அரசமரத்தை 48 நாட்கள் சுற்றி வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் பின்னால் ஒரு அறிவியல் உண்மை இருக்குங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறினால்தான் கரு உண்டாகாம இருக்குது. கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் மற்றும் கருவை உற்பத்தி செய்யாமல் தடுக்கும் சிறு சிறு அணுக்கள் தான் இதற்கு காரணங்க. குழந்தை இல்லாமல் இருக்கும் பெண்கள் காலையில் குளித்து விட்டு அரசமரத்தை சுற்றும் போது அரசமரம் வெளியிடும் பிராணவாயுவும் ஓசோன் கதிர்களும் மற்றும் அரசமர பூக்களின் மகரந்தமும் கலந்து காலை வேளையில் அதை நாம் சுவாசிக்கும் போது பெண்களின் உடம்பின் உள்ளே சென்று கர்ப்பப்பையில் உள்ள கெட்ட அணுக்களை கொன்று குழந்தை பெறுவதற்கான நல்ல அணுக்களை அந்த காற்று உற்பத்தி செய்துங்க. இதனால தான் 48 நாட்கள் அரசமரத்தை சுற்றி வருவதற்குள் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அரசமரத்தையும் சுத்தணும், புருஷனையும் சுத்தணுங்க, அப்போதுதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் திருச்ச சாஸ்திரத்தில் அரசமரத்தை பூச நட்சத்திரத்தின் விருட்சமா சொல்லப்பட்டிருக்கு. பூச நட்சத்திரம் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தின் அதிதேவதை பிரகஸ்பதி குரு பகவான் என்று பழம்பெரும் ஜோதிட நூலான நட்சத்திர சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அரசமரத்தின் அடியில் அமர்பவர்களுக்கும் சனீஸ்வரன் அருளோடு குருவர்களும் இணைந்து கிடைப்பதால் தான் இவங்க ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குறாங்க. இதுவே போதி மரத்தின் அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்க. குரு கொடுத்தால் சனி தடுப்பார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது ஜோதிட பழமொழி. சனி திசை, சனி புத்தி, 7 சனி, அஷ்டமத சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற காலங்களில் கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு கற்பதில் மந்தம், கல்வி தடை ஆகியவை விலக அரசமரத்தை சுற்றுறது மிகச்சிறந்த எளிமையான பரிகாரங்க. மேலும் அரசமரத்தடியில் அமர்ந்து படித்தால் கல்வியும் ஞானமும் வளருங்க. அந்த காலத்தில் குறுகல கல்வி முறையில் அரசமரத்தடியில் குருமார்கள் கல்வி கற்பிச்சு வந்தாங்க. இந்த மரத்தை சுற்றி வந்தோம் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரின் அருளும் நமக்கு கிடைக்குங்க. சூரியனின் தேரில் உள்ள 7 குதிரைகளின் அம்சமாக அரசமரம் பூமியில் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த மரத்தை எப்போதும் 7 முறை வளம் வருவது சிறப்புங்க. சூரியனின் உதய காலத்தில் அரசமரத்தை பூஜிப்பது முக்கியங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மரம் இருந்தாலும் அனைத்து தெய்வங்களுக்கும் விருப்பமானது அரசமரம் ஒன்றே. இந்த மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும் மேல் பகுதியில் சிவனும் நித்திய வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க. திருமண தடை நீங்க, குழந்தை பேர் கிடைக்க, மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்க இந்த மூன்றுமே அமாவாசையில் அரசமரத்தை சுற்றுவதால் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனங்க. பிரம்மாவின் சக்தி இந்த மரத்துல இருக்கிறதுனால அரசமர காற்றை நாம் சுவாசிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஆயுள் வளரும், ஆரோக்கியம் சீராகும், புத்திர பாக்கியும் நிச்சயம் கிடைக்குங்க. அரசமரத்தை வளம் வரும்போது சரியான இடைவெளி விட்டு மெதுவாக நடக்கணுங்க, வேகமா நடக்கக்கூடாது. இரு கரம் கூப்பி வணங்கியபடியே வளம் வருவது நல்லது. கூட இருக்கிறவங்க கூட பேசியபடி நடக்கக்கூடாதுங்க. அதற்கு பதிலாக இறைவனின் பாடல்களை பாடியபடி சுற்றி வரலாம். அரசமரத்தை வளம் வர்றவங்க குறைந்தபட்சம் 7 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் வளம் வரணுங்க. சனிக்கிழமையில அரசமரத்தை சுற்றுவது ரொம்பவே நல்லது. அரசமரத்தை காலை வேளையில் மட்டும்தான் வளம் வரணும். மதிய நேரம் நிச்சயமாக வளம் வருவதை தவிர்க்கணுங்க. ஆண்கள் தினமும் 108 முறை வீதம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து அரசமரத்தை வளம் வந்தாங்கன்னா நிச்சயம் கடன் தொல்லை நீங்குங்க, பய உணர்ச்சி போயிரும், தீராத நோய்கள் தீரும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்குங்க. அரசமரத்தை 3 முறை வளம் வந்தால் இஷ்ட சித்திகள்
கிடைக்கும். 5 முறை வளம் வந்தால் வெற்றி கிடைக்கும். 9 முறை மற்றும் 7 முறை வளம் வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 11 முறை வளம் வந்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். 108 முறை வளம் வந்தால் அஸ்வமேத யாகம் நடத்திய பலனும் கிடைக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.